தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற காரணம் நீங்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டிய தேவைகள் சம்பந்தமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களிலே இந்த தமிழ் மக்களுடைய ஒற்றுமை தமிழ் மக்களுடைய பலம் வந்து தமிழ் மக்களுடைய ஒற்றுமையிலே தங்கியிருக்கின்றது. கட்சிகளுடைய ஒற்றுமை அல்ல, கட்சிகளுடைய ஒற்றுமை அல்ல, தமிழ் மக்களுடைய ஒற்றுமை. கட்சிகள் பலமாக வருவதென்றால் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக அந்த கட்சிகளை ஆதரிப்பது. கடந்த காலங்களிலே தொடர்ந்து தமிழ் தேசியத்துடன் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை ஏறக்குறைய 56 ஆண்டுக்கு பின்பு தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட குழுக்கள், பின்பு ஏறக்குறைய மிக பெரும்பான்மையாக தமிழீழ விடுதலை புலிகள் என்று தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற தரப்புகளை மிக பெருவாரியாக ஆதரித்து வந்த காரணத்தினால்தான் தமிழ் மக்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் இந்த நாட்டிலே மறுக்கப்படுகின்ற விடயம் சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய அளவிலே எடுத்து செல்லப்பட்டு சர்வதேசம் மிகப்பெரிய அளவிலே இந்த விஷயங்களிலே தலையிடக்கூடிய அல்லது ஆர்வம் கொண்டு அது சம்பந்தமாக அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல தரப்புகளாலும் பல விதத்திலும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கின்றது. இதிலேயே மிக முக்கியமான விஷயம், பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் விமர்சனத்தை பெறும். பலமாக இருக்கின்ற கட்சி என்ற காரணத்தினால் விமர்சனம் எங்கள் மீது வைக்கப்படுகின்றது. நாங்கள் எதுவுமே செய்யவில்லை அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை சம்பந்தமான பிரச்சனையிலே சரியான முறையிலே கையாளவில்லை அல்லது இந்த அபிவிருத்தி விஷயங்களிலே கூட சரியாக கையாளவில்லை என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமான விஷயத்திலே மிக தெளிவான ஒரு நடைமுறையே கையாண்டிருந்தோம். இந்த அரசு முக்கியமாக 2010க்கு பிறகு எடுத்தால் 15 வரையும் மஹிந்த ராஜபக்ஷ அரசு ஆட்சியில் இருந்தபோது அது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. அந்த காலத்தை விடுத்து என்றால் அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசு மிகவும் இருமாப்புடன் இருந்த காலம், யுத்தத்தை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம், தங்களை எதுவுமே செய்ய முடியாது என்று இருமாப்புடன் இருந்த காலம். பின்பு 2015 இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு வந்த கட்சிகள், மாறி மாறி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட போது குழப்பிய கட்சிகள், வண்டா செல்வா ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கண்டி யாத்திரை சென்று அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிய வைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஜியார் ஜெயவர்தனாவும், பின்பு டட்லி சென்னாயக்கா டட்லி செல்வா ஒப்பந்தம் வந்தபோது அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்து அதை கிழித்தறிய வைத்த ஸ்ரீமாவு வண்டாரநாயக்காவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும், இப்படியாக இந்த ரெண்டு கட்சிகளும் தங்களுடைய நிலையை தக்க வைப்பதற்காக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பாவித்து கொண்டிருந்த காலம், இவர்கள் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குழப்பிக்கொண்டிருந்த காலம் போய் இன்று 2015 இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒரு அரசு அமைத்திருக்கின்றபடியால் ஒரு தீர்வு வந்துவிடும் என்று பலரும் நம்பிய ஒரு காலம். தமிழ் மக்களிலும் மிக பெரும்பான்மையோர் நம்பியிருந்தனர். அது மாதிரி சர்வதேசத்திலும் மிகவும் நம்பிக்கை வைத்தார்கள் ஒரு நியாயமான தீர்வு ஒன்றை எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக. அதில் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு மஹிந்த ராஜபக்ஷ விலத்தி ஏறக்குறைய 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலத்தி அவர்கள் இந்த மொட்டு கட்சியை ஆரம்பித்தார்கள். பொதுஜன பெருமுனவை
அது ஒரு விடயம். இருந்தாலும் ஸ்ரீலங்க சுந்தர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியுமாக சேர்ந்து ஒரு அரசை அமைத்திருந்த காலத்தில் அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டு ஒரு தீர்வு சம்பந்தமான விடயங்கள் நகர்த்தப்பட்ட காலம். தீர்வு சம்பந்தமாக நகர்த்தப்பட்ட காலத்தில் அதற்கு ஒரு அரசியலமைப்பு பேரவை, ஒரு நடவடிக்கை குழு, அதற்கு கீழ் 6 உபகுழுக்கள், இப்படியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது பாராளுமன்றத்திலே. இப்படியான விஷயங்கள் நடக்கின்ற போது எங்களை பொறுத்தமட்டில் அந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வது கட்டாயமான ஒரு விஷயம். ஏனென்றால் எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எங்களுக்கு தந்த ஆணை ஒரு நியாயமான தீர்வை எடுப்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 56 தொடக்கம் தமிழ் மக்கள் எந்த ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் அவர்கள் ஒரு நியாயமான தீர்வு, அதுக்கு முக்கியமாக ஒரு சமஷ்டி அமைப்பு தீர்வு ஒன்று வேண்டும் என்று அடிப்படையிலேயே வாக்களித்திருந்தார்கள் என்று அடிப்படையிலே வாக்களித்து, அதற்காகவே அந்த கட்சிகள் எல்லாம் தொடர்ந்தும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் போராட்டங்களையும் எடுத்து வந்திருந்தன. இந்த 2015 தேர்தலில் கூட மிக பெரும்பான்மையாக 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தெரிவு செய்து இதற்காகத்தான் அவர்கள் தெரிந்து செய்திருந்தார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே சர்வதேசமும் மிகப்பெரிய அளவிலே இந்த நிலைப்பாடுகள், இந்த செயற்பாடுகள் ஒரு நியாயமான தீர்வை நோக்கி போகும் என்ற நம்பிக்கையிலே செயற்பட்டு வந்த காலத்தில் நாங்கள் அந்த செயற்பாடுகள் மங்க தொடங்கியிருக்கின்றன, இவைகள் ஒரு சரியான முடிவுக்கு வராது என்று அறிந்தும் அதை உடைத்து வர முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. என்றால் சர்வதேச சமூகம் மிக தெளிவாக நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்களாகவே அந்த பேச்சுவார்த்தைகளை, அந்த செயற்பாடுகளை உடைத்து விட்டு வந்தால் மீண்டும் அவர்களிடம் சென்று செல்ல முடியாது. இப்போது இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று. ஆகவே அவர்களாக இதை குழப்பும் வரையும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு நிச்சயமாக இருந்தது. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் இங்கிருக்கக்கூடிய மற்ற தமிழ் கட்சிகள் எங்களுடைய குறை கூறுவது போல இல்லாமல் இருந்திருந்தால் நாங்களும் இலகுவாக வெளியிலே இருந்து ஒரு மேடையை போட்டு மைக்கப்பிடித்து பேசிவிட்டு சென்று விடலாம். பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று சென்ற நாங்கள், எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சும்மா தூக்கி எறிந்துவிட்டு வர முடியாது. மிக பக்குவமாக அலுவல்களை பார்க்க வேண்டும். நாளைக்கு நாங்கள் திரும்பி ஒரு சர்வதேச சமூகத்திலேயோ தமிழ் மக்களிடையோ வருகின்ற போது கூட எங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்க வேண்டும். எடுத்தோம் எறிந்தோம் என்று இருக்க முடியாது. இதிலே மிக கவனமாக செயற்பட வேண்டிய கட்டாயம். நாங்கள் ஒரு பொறுப்பான கட்சியாக இருந்தபடியால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தபடியால், எங்களுக்கு அது இருந்தபடிய காரணத்தினால்தான் எவ்வளவோ குறைகள் சொல்லப்பட்டாலும் இந்த இடைக்கால தீர்வு பற்றி இங்கு பல கட்சிகள், தமிழ் கட்சிகள் சொல்லுகின்றன, நாங்கள் ஏதோ அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது மாதிரி. உண்மையான விடயம் என்னவென்றால் இடைக்கால தீர்வு வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதனுடன் இந்த 6 குழுக்களுடைய அறிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, மற்ற கட்சிகள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட அதற்கு இணைப்புகள் வைத்திருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணைப்பிலே நாங்கள் சமஷ்டியை பற்றி, வடகிழக்கு இணைப்பை பற்றி இப்படியான விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றோம். உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த இடைக்கால அறிக்கை, எங்களுடைய இணைப்புகள், இந்த 6 குழுக்களுடைய அறிக்கைகள், இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டு, இவைகளெல்லாம் விவாதிக்கப்பட்டு, அதன் பிறகு ஒரு வரைவு கொண்டு வரப்பட்டு, அந்த வரைவு அரசியலமைப்பு வரைவு கொண்டு வரப்பட்டு, அந்த வரைவு விவாதிக்கப்பட்டு, அதிலே வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். அந்த நேரத்தில் அது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் நாங்கள் வாக்களித்திருப்போம். அதுதான் உண்மை. அதன் அடிப்படையிலே அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு விவாத அரங்காகவே, விவாதத்திலே இருந்த விஷயங்கள், அதை ஏற்றுக்கொண்டதாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பிரசாரத்தை எடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலே ஏதோ ஒரு பிழை விட்டு விட்டதாக தமிழ் மக்களுக்கு காட்டுவதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்திவிடலாம் என்று பல கட்சிகள் முயற்சிக்கின்றார்கள். இதிலே அரச கட்சிகள் தான் மிக முக்கியமாக இந்த பல சுயேட்சை வேட்பாளர்களை, கட்சிகளை எல்லாம் போட்டு
அத்துடன் சேர்ந்து இந்த தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகளும் இந்த அறகுறையாக விஷயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய தமிழ் கட்சிகளும் அல்லது விளங்கியும் விளங்காதது போல பேசக்கூடிய கட்சிகளும் தமிழ் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மக்களுக்கு எங்களுடைய விளக்கங்களை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுவதிலே மிக 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 தவறான ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த கடந்த ஆட்சியிலே இறுதி வரத்திலே 18-19 ஆண்டுக்கான நிதி 7,000 மில்லியன் ரூபாய் இந்த குடாநாட்டில் மாத்திரம் ஒதுக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று இந்த கிராம எழுச்சி மூலம், அடுத்ததாக வேறு பிரத்யேக திட்டங்கள் மூலம். இதிலே ஒவ்வொரு ஜவ்வண்ட தொகுதியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னை பொறுத்தமட்டில் நான் கோப்பாயும் மானிப்பாய் தொகுதியும் பார்த்தேன். அங்கு உண்மையிலே அந்த காசு காணாது. கோப்பாய் தொகுதிக்கு 400 மில்லியன் இந்த கம்பளியா மூலம், மானிப்பாய்க்கு 300 மில்லியன் 300 மில்லியன். இந்த வேலைகள் பல வீதிகள் நினைக்கிறேன் ஒரு 200-300 வீதி போட்டிருப்போம். ஒரு 300 கொழுங்கைகள் எல்லாம் 50-60 வருடங்களாக சீர் செய்யப்படாத கல்லையே மண்ணையே காணாத ரோட்டு வீதிகள் எல்லாம் தார் போட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய திட்டங்கள் நடந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலத்திலே தான் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம், இந்த பருத்துறை துறைமுகத்துக்கு அத்திவாரம் வைக்கப்பட்டது. அதிலே ஒரு சிக்கல் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அது வேறு விஷயம். அந்த வேலைகள் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பலாலி ஏர்போர்ட், இதைவிட பிரத்யேக திட்டங்களாக பல பெரிய வீதிகள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், பாடசாலைகளுக்கு செலவழித்திருக்கின்றோம். இப்படியாக அபிவிருத்தி விஷயங்களில் நாங்கள் எங்களுடைய கவனங்களை செலுத்தியிருக்கின்றோம். வேலைவாய்ப்பு விஷயங்களில் இளைஞர்களுக்கான உத்தியோகிகளுக்கான வேலைவாய்ப்பு விஷயங்களில் சில வேலைகளில் கொஞ்சம் குறைவாக இருந்திருந்தாலும் எங்களால் இயன்றளவுக்கு செய்யக்கூடியதை செய்திருக்கின்றோம். அனைவருக்கும் எடுத்துக் கொடுக்க முடியாது, எங்களால் இயன்றளவுக்கு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அரசியல் இல்லை, எதிர்கட்சியில் இருந்து கொண்டு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த பல விஷயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்தி தமிழ் மக்களை பலவீனப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற விஷயங்கள். ஏனென்றால் கைதீபன் கூறியது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர்ந்த வேறு எந்த கட்சியும் தனிப்பெரும் பலமான ஒரு கட்சியாக மிளிர முடியாது. யாழ்ப்பாணத்திலே ஒன்றோ ரெண்டு சீட், அதாவது யாழ் மாவட்டத்தில் ஒன்றோ ரெண்டு சீட் ஆசனங்களை பெற்றுவிடுவதன் மூலம் அந்த கட்சிகள் பெரும் பலம் பெற்றுவிட முடியாது. அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு லாபகரமான விஷயத்தை செய்வதிலே தான் அவர்கள் உதவுபவர்களாக இருப்பார்கள். ஆகவே தமிழ் மக்கள் இதை நம்பி இந்த விஷயங்கள் நன்றாக உணர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு முழுமையான ஆதரவை, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருப்பவர்கள் சிலர் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன, எங்களால் முற்று முழுதாக மறுதளிக்க முடியாத குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் அது கொள்கை ரீதியான விஷயங்கள் அல்ல, அடிப்படையாக தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு என்ன என்று அந்த கொள்கை ரீதியான விஷயங்கள் அல்ல. சில வேளைகளில் ஒரு கடந்த கால எங்களுடைய வரலாறுகள் சம்பந்தமான சில வேறுபட்ட கருத்துக்கள், அந்த அவைகளிலே நாங்கள் ஒருவர் இருவர் 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நடத்தைகளில் இருந்திருக்கின்றார்கள். அப்படியாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டை வைத்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அமைப்பாக அதை நீங்கள் நிராகரித்து விட வேண்டாம். முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் ஒரு பலமான கட்சியாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.